நான் அவர் வீட்டு சாப்பாடு சாப்பிடல, அவர் உப்பு சாப்பிடல, அவர் அஸ்டண்டா இல்ல. அதையெல்லாம் மீறி சங்கத்துக்கு எவன் ஒருவன் சின்சியரா உழைக்கிறானோ அவன் சங்கம் வந்து நிச்சயமா நிராகரிக்க கூடாது. இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த அணியில இப்ப திரும்பவும் துணைத் தலைவரா இருக்கேன். ஆனால் இந்த தேர்தல் பொதுக்குழுக்கு முன்னாடி நான் பாக்யராஜ் சார்ட்ட நான் என்னுடைய பொறுப்பை பதவியை நான் ராஜினாமா செய்யணும் செய்யறேன்னு கேட்டேன். ஏன் அப்படின்றதுக்கு தான் விவரம் இப்ப சொல்றேன். அப்பதான் சார் சொன்னாரு கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, தேர்தல் அறிக்கை. மருத்துவ முகாம் நடத்துவோம்னு நடந்த கதை ஒன்னொன்னா சொல்றேன். மெடிக்கல் கேம்ப் மருத்துவ முகாம் நடத்துறதுக்காக நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி 80 feet இருக்கிற கோல்டன் கல்யாண மண்டபம் இலவசமா தரையினாங்க. எல்லாம் டிசைன் வரைக்கும் பண்ணியாச்சு. 5-6 ஹாஸ்பிட்டல்ல இருந்து மருத்துவர்கள் வராங்க. எல்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் மருத்துவ முகாம் நடக்கணும். முத நாள் பாக்யராஜ் சார்ட்ட யாரு வந்து நம்ம அணிக்கு வேண்டாதவங்களோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து சார் சார் வேண்டான்னு மறுத்துட்டாங்க. இதனால ஒரு சேவா பாலம்ன்ற அமைப்பு என் கூட இப்ப பேசுறதே கிடையாது. ஆனால் இதே அமைப்பை வச்சுக்கிட்டு மருத்துவ முகாம் சின்னத்திரையில அவர் பண்ணார். இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டத்தில் தான் சார்க்க அரிசி மூட்டை வேணும்னு நான் கேட்டேன். அவர் சொன்னாரு என் பேரை சொல்லாம நீ வந்து வாங்கிக்க, எழுத்தாளர் சங்கத்துக்காக நான் செய்யறேன் செய்யணும்ட்டு கொடுத்தார். இந்த செய்தியை ஒரு நன்றிக்காக நான் போட்டேன். தான் சார் அரிசி மூட்டை கொடுத்தார், அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் அவருக்கு போன், சின்ன திரைக்கு நீங்க வந்து அரிசி மூட்டை கொடுக்கணும். உடனே தான் சார் எனக்கு போன் பண்றார், என்னப்பா என் பேரே போட வேண்டான்னு சொன்னனே இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த கொரோனா காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான பலர் இறந்தார்கள். அவங்க எல்லாருக்கும் ஒரு நினைவேந்தல் பண்ணணும். நாம சும்மா 10 பாத்திரம் தைக்கிற யூனியன் இல்ல, கிரியேட்டிவிட்டி உள்ள எழுத்தாளர் சங்கம். ஒரு நினைவேந்தல் பண்ணணும் அப்படின்னா இவரோட செயலாளரோட டெக்னாலஜி என்னன்னா, நாம ஏதாவது இதுக்கெல்லாம் கடிதம் கொடுத்தோம்னா அதை கடைசியா வச்சுப்பார் ஃபைல்ல. முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்தை கடத்தி கடைசியா அந்த அந்த பேப்பரை படிக்காமையே போகணும் அப்படின்னு. ஆனாலும் வற்புறுத்தி படிக்க வச்சாலும் அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி தேவையா? கேஷியரா மட்டுமே இருக்கிற ஒருத்தருக்கு கலை இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் இந்த இரங்கல் இந்த மனித உணர்வுகள் இதுல எல்லாம் அக்கறையே கிடையாது. அதனாலதான் நான் பதவியை ராஜினாமா பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் காரைக்குடி நாராயணன் சார் ஒரு வரலாற்று பதிவு, அத்தனை கதைகள் கிட்டத்தட்ட 180 கதைகள் வந்து நம்ம அசோசியேஷன்ல பதிவு பண்ணியிருக்கிறார். அது ஒரு அடையாளமா சங்கத்துல பண்ணணும்னு, அதற்கும் உடன்படல. 60 வயதானால் ஒரு உறுப்பினர் ஆயுள் சந்தா, அதாவது சங்கத்துக்கு சந்தா கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. 60 வயசாயிடுச்சு அவங்களுக்கு, வேலை இல்லை, வயசாச்சு, முதுமை. அப்போ அவங்களுக்கு நாம ஆயுள் உறுப்பினரா மாத்தணும்னா சந்தா கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை செய்யலான்னு கிட்டத்தட்ட 10 மாதங்கள் நான் போராடி போராடி செயற்குழுல, இதெல்லாம் பழைய மினிட்ஸ்ல ஏறிச்சு, செயல்படுத்தவே விடல. முக்கியமா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் இந்த 4 வருஷமா ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத பொருளாளர். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். கடைசியா பொதுக்குழுக்கு முன்னாடி அந்த தீர்மானத்தை உள்ள நுழைச்சு கொண்டு வந்து, அதனால இப்ப என்ன நடக்குது, 20 வருடங்கள் ஒருத்தர் சாதாரண உறுப்பினர் சந்தா கட்டிக்கிட்டே இருந்தா அவர் ஆயுள் உறுப்பினராக கருதப்படுவார்னு போன பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றணும். இது வந்து போராடி போராடி நல்லதை செய்ய வேண்டியிருக்கு. ஆனா போடுற லிஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு, அவ்வளவு லிஸ்ட். ஆனால் இந்த 4 ஆண்டுகள் செயலாளர்னா செயல் செய்ய வேண்டிய ஆளு, தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டு நீங்க செய்ய வேண்டியதானே. தலைவர்ன்றவர் செயல் செய்யறதுக்கான ஆள் இல்ல. இதையெல்லாம் விட இந்த உறுப்பினர் பட்டியல் போட்டிருக்காங்க பாருங்க, செத்து போனவங்க 7 வருஷமா செத்து போனவங்க பேரெல்லாம் அதுல இருக்கு. இதுக்கு 4 பேர் உட்காருவாங்க, 5 நாள் எடுத்துக்குவாங்க. அது உங்களுக்கு தெரியுமா, 5 நாள் ஆபீஸ்ல உட்கார்ந்தா என்னென்ன செலவாகும்னு. அவருக்கு வேண்டியவங்களை எல்லாம் உட்கார வைப்பாங்க. இப்ப இருக்கிற 562 பேர்ல செத்து போனவங்க 3-4 பேர், அப்படியே போன் நம்பர் இல்லாதவங்க பல பேர், முகவரி மாறினவங்க பல பேர். இதுக்கான செலவெல்லாம் பாருங்க. இதையெல்லாம் விட
நான்கு வருடங்களில் கன்வேயன்ஸ் யார் ஒருவருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற கணக்கெடுத்தா கொஞ்சம் கேட்கறதுக்கு சங்கடமா இருக்கும். இந்த உறுப்பினர் சேர்க்கை இருக்கு இல்லையா, இது வந்து நாங்க ஒரு பெரிய குழு ஏழு பேர் உட்கார்ந்து எல்லாம் பண்ணுவோம். ஒருத்தர் பத்திரிகையில் எழுதினாலோ புத்தகம் எழுதினாலோ சிறுகதை எழுத்து தகுதியானவர்னு நான் எழுதுவேன். இதெல்லாம் பண்ணி ஒருத்தர் ஃபார்ம் அசண்டாரிட்ட சிடி டிவிடி பென்ட்ரைவ் எல்லாம் வச்சு அவன் நாள் கணக்கா காத்திருக்கோம். செயலாளர் ஷூட்டிங்ல இருப்பார் பாண்டிச்சேரியில, அவர் வர்ற வரைக்கும் இது அப்படியே கடப்புல கிடக்கும். யூனியனோட பொருளாதாரம் இந்த ஆளு ஓகே பண்ணி உடனே லிஸ்ட் அனுப்புனா அவங்க வந்து பணம் கட்ட போறாங்க, அது நடக்காது. இது ஏன் நான் இதெல்லாம் வெளிப்படையா சொல்றேன்னா, நான் உடனிருந்து அருகில் இருந்து அத்தனை பார்த்தால் எனக்கு வெறுத்து போய் தான் நான் வந்து அப்படியே ராஜினாமா பண்றேன்னு சொன்னேன். ரமேஷ் கண்ணா என்கிற பொருளாளர் செஞ்ச ஒரே வேலை நாலு வருஷத்துல தீபாவளிக்கு லட்டு கூவத்துல போய் கொட்டு. அதாவது எங்க கண்முன் எங்க சாட்சிகள் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க, அவங்க பேர் சொல்ல எல்லாரும் இருக்கு, கொண்டு போய் அந்த லட்டை வந்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம், நல்லா கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் அப்படியே தேக்கி வச்சு தேக்கி வச்சு இந்த அரிசி மூட்டை கணக்கு தான் கொண்டு போய் கூவத்தில் இவர் காரில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு கொட்டினார். இந்த ஒரு வேலையை தவிர அவர் எதுவுமே செய்யலை. ஒரே ஒரு விஷயம், இந்த நிதி இவ்வளவு வந்திருக்கு, இவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கு அப்படின்னா என்ன காரணம்னு தெரியணும்ல. ஏன்னா இந்த ஒரே ஒரு படத்தோட பிரச்சனையை கோர்ட் வரைக்கும் போய் சாட்சி சொல்லி பாக்யராஜ் சார் வந்து வின் பண்ணாருன்றதுக்காக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அத்தனை பேர் வர்றாங்க. ஒரு நாளைக்கு பத்து பேர் சேருவாங்க, இருபது பேர். ஆச்சரியமா இருக்கும், எப்படி அப்படி ஒரு பூம் நடக்குது, எப்படி போய் ஒரு மாயம் நடக்குது, எப்படி இப்படி ஒரு மந்திரம் நடக்குதுன்னா, மேட்ரு என்னன்னா இது வரைக்கும் இப்படி எல்லாம் நடக்கல, நமக்கு ஒருத்தன் வந்துட்டாயா அப்படின்னு நம்பிக்கையோட ஒவ்வொருத்தனும் வந்து. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க, அந்த டிஸ்பியூட்ல பலனடைந்தவர்கள்ல 90% ஓட்டு போட உரிமை இல்லாத தற்காலிக உறுப்பினர்கள், உதவி இயக்குநர்கள். அப்போ வந்து அதுல சுயநலமற்ற சேவை ஒண்ணுதான் இருக்கு, அதுல ரெண்டு மூணு பேர் நம்ம உறுப்பினர்களும் பலன் அடைந்தார்கள், ஆனா 90%. அதே மாதிரி அந்த மினிட்ஸையே, அதாவது நடக்கிறப்ப எழுதிடுவாங்க, அப்புறம் யாரும் இல்லாதப்ப 4-5 பேர் கையெழுத்த மாத்திடுவாங்க. இதெல்லாம் நடந்தது, கூத்து பெருங்கூத்து. அப்பதான் சார் வந்து ராஜினாமா பண்றேன்னு கடிதம் கொடுத்தார். இவங்க எல்லாம் அப்படியே எல்லாரும் ராஜினாமா கடிதம் கொடுத்து, இல்ல சார் நீங்க போக கூடாது, நீங்க போக கூடாது. பொதுக்குழு கடைசியா வரேன், நிகழ்ச்சி நிரல், நான் தான் முத நாள் உட்கார்ந்து அலுவலகத்துல எழுதுறேன். அதுல நான் என் கையெழுத்துல அவரவேற்புரை, தொகுப்புரை, தலைவர் உரைக்கு பிறகு நன்றி உரை எழுதிட்டேன். அவர் என்ன சொன்னார் செயலாளர், இதெல்லாம் அதாவது இந்த தேர்தல் அதிகாரி கதை தான், இதெல்லாமே சார்ட்ட நான் பேசிட்டு அவர் யார சொல்றாரோ அதைத்தான் நான் ஓகே பண்ணுவேன்னு. இங்க காலையில வந்து பார்த்தாதான் கூத்து என்னன்னு தெரியுது. அவர்கிட்ட இது எதையுமே சொல்ல, பார்த்தா தொகுப்புரை, இங்க பல பேர் வந்திருப்பீங்க பொதுக்குழுக்கு, தொகுப்புரை யார் பண்ணான்றது உங்களுக்கே தெரியும். ஒருத்தர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தார். அவர் என்ன பண்ணாரு, புரோட்டோகாலை மீறி ஒரு சங்க பொதுக்குழு நடக்குதுன்னா கடைசியா தலைமை உரை மட்டும்தான் நடக்கணும், அப்புறம் நன்றி உரை போகணும். ஆனால் தலைமை உரைக்கு பிறகு அங்க இன்னொருத்தர் பேச வைக்கிறார், என்ன பட்டிமன்றமா நடக்குது, பதில் சொல்லுங்கன்னு. ஒரு நிகழ்ச்சி நிரல் எழுதி கொடுத்த ஆளுக்கும் தலைவருக்கும் தெரியாம ரகசியமா செய்யறதுக்கு என்ன அடிப்படை? இதுதான் அடிப்படை தான் எதிராக உருவாகியிருக்கிற இந்த அணி. இந்த இறந்த உறுப்பினர்களின் குடும்ப நிதின்னு ஒரு கணக்கெல்லாம் சொல்றோம்ல, தயவு செஞ்சு நான் சொல்றேன், இது 50,000, 25,000 கணக்கே கிடையாது. முடிந்தால் நாம 1,00,000 கூட கொடுக்கலாம், அதற்கு தகுந்த மாதிரி சங்கத்தோட நிதி நிலைமையை நாம உயர்த்தணும். இன்னொன்னு, அந்த குடும்பத்துக்கு கல்வி உதவி, யாரையாவது படிக்க வைக்கிறது, இப்படி எல்லாம் எப்படி அரசு ஊழியர் ஒருத்தர் வேலை செய்யறப்ப இறந்துட்டு அரசு செய்தோ அந்த மாதிரி சங்கம், இந்த சங்கம் செய்ய நான் துணைத் தலைவராக இருந்து அத்தனையும் செய்ய நான் முடிவெடுத்திருக்கிறேன். இந்த கதைப்பதிவு மட்டும் ஒரு கிளைமாக்ஸா சொல்லிடுறேன். கதைப்பதிவுன்றது நான் உங்களுக்கு சொல்றேன், புரொடக்ஷன் யூனியன்ல இருந்து தனியா பிரிஞ்சது அந்த மகளிர் நலபாகம். ஆனால் மகளிர் நலபாகம் வேலையை புரொடக்ஷன் அசிஸ்டன்ட் செய்ய முடியும், தட்ட கழுவி நம்மகிட்ட உணவு வச்சு கொடுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு போய் நீங்க மகளிர் நலபாக உரிமையை அப்படி டச் பண்ணி பாருங்க, பொம்பளைங்க தான் விட மாட்டாங்க.
ஒரு சங்கத்துக்குன்னு கொடுக்கப்பட்ட உரிமையை இன்னொரு சங்கம் பறிக்க கூடாது, எடுக்க கூடாது. நான் அதை சார்க்க சொன்னேன், சார் நீங்க விட்டுருங்க சார், நீங்க ரொம்ப டீசெண்டா இருக்கீங்க, விட்டுருங்க. நான் நம்ம மெம்பர்ஸ் அழைச்சிக்கிட்டு போய் உண்ணாவிரதம் இருக்கேன் சார் சர்ச்சை முன்னாடினு நான் சார்ட்ட சொன்னேன், சத்தியமான வார்த்தை. இப்பவும் சொல்றேன், இந்த அதாவது இயக்குனர் சங்கத்தில் கதைப்பதிவு செய்யறதுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற பொழுது எழுத்தாளர் சங்கத்தோட செயலாளர் பொருளாளர் அங்க உட்கார்ந்துருக்காங்க. பதவியை ராஜினாமா பண்ணும்ல, எழுத்தாளர் சங்கத்துக்கு மேல இவ்வளவு அப்படியே அக்கறை, அப்படியே எழுத்தாளர் சங்கத்துக்காக உருகிறாங்கன்னா பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இயக்குனர் சங்க பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும், அல்லது எழுத்தாளர் சங்க பதவியை அப்போதே இருவரும் அந்த கீபாஸ் வந்து சொல்றாங்க, சார் இப்படி நடந்துருச்சு. எப்படி நடக்கும், நடக்க விடுவோமா? நம்ம பார்க்கலாமே. இந்த அணி இங்க பாருங்க, யாராவது நல்லது செய்யறவங்க வரட்டும், நான் ஜெயிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அதெல்லாம் இல்லை. நான் சாதாரண உறுப்பினராக இருந்தா கூட சர்வீஸ் பண்ணுவேன். ஆனால் கதைப்பதிவு உரிமையை இயக்குனர் சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா பெப்சி முன்னாடி நான் உங்கள் அத்தனை பேரோடு முன்னாவிரதம் இருப்பேன். நன்றி, வணக்கம்.